வெல்கம் டு ஆரா தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரெட் உப்மா. பிரெட்டை வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம். இப்போ இதில் வந்து உப்மா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து 6 பிரெட் எடுத்திருக்கேன் நான். இந்த சைடில் உள்ளதை வந்து நீங்கள் கட் பண்ணி போடனாலும் போட்டுக்கலாம், நான் வந்து அப்படி தான் போடுறேன். இப்போ இந்த பிரெட்டை வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து சின்ன சின்ன சைஸாகவும் கூட கட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து இதை வந்து லைட்டாக உதுத்து போட போகிறேன். ரொம்பையும் தூள் தூளாக ஆக்கிடக்கூடாது, லைட்டாக இது மாதிரி உதுத்து போட்டுக்கிட்டால் போதும். சின்ன சின்ன பீஸ் இருந்தால் போதும் ஒவ்வொன்றும். இப்போ இதே மாதிரி எல்லா பீஸையும் நல்லா உதுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கூட இதேமாரி பிச்சு போட்டுக்கலாம். இந்த சைடில் உள்ளதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இது வேண்டாம்னா போட்டுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப நேரம் கழித்து பிரெட் உப்புமா சாப்பிட்றாப்புல இருந்தால் இது கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும். உடனே சாப்பிட்றாப்புல இருந்தனா இது வந்து சரியாக இருக்கும். இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணணும். ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு இஞ்சும் எடுத்திருக்கேன். இதை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிடுங்க. இந்த அளவுக்கு வந்துடும். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா நின்று பொரியும், அந்த பிரெட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் சிம்லேயே வச்சுட்டு பண்ணுறேன். கடுகு உளுந்தம் பருப்பு லைட்டாக வெடித்த உடனே கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலை பருப்பை போட்டுட்டு இது வந்து சிம்லேயே வச்சு லைட்டாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். இது பொன்னீரம் ஆன உடனே தான் மற்ற இதை வந்து சேர்க்கணும். நான் கருவேப்பிலை வந்து இப்போ சேர்க்கலை. வெங்காயம் சேர்த்து முடித்த பிறகு தான் நான் சேர்ப்பேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது நல்லா பொன்னீரமாக ஆன உடனே இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். அப்போ தான் கடலை பருப்பு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வந்து இஞ்சி பச்சை மிளகாவையும் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி வச்சுருந்தோமா மிக்சியில் போட்டு இதை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை இது மாதிரி எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட் டைமும் நம்ம வதக்கிறதுனால காரம் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் பச்சை மிளகாய் போட்டாலுமே இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதுக்கடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது வந்து பாதி அளவுக்கு வதங்கின உடனே கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதுக்கடுத்து இதை வந்து நல்லா வதக்கிடுவோம். உங்களுக்கு வந்து இவ்வளோ பச்சை மிளகாய் போட்டதுனால காரம் அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் டைமு நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால அந்த காரத்தோட தன்மை வந்து கம்மியாக இருக்கும். இஞ்சும் மிளகாயும் சேர்ந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலையை போட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கி முடித்தவொடனே இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு தூள் உப்பு வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இதனை கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்து பிரெட்டை சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சுட்டு பிரெட்டை போட்டு முடிச்சுட்டு கடைசியாக லைட்டாக தூள் உப்பு வந்து லைட்டாக தூவி விட்டுறணும். அப்போ தான் பிரெட்டில் உள்ள இனிப்புத்தன்மை போய் கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும். லெமன் வந்து லைட்டாக புளிஞ்சு விடுவோம். அப்போது உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக வரும். இப்போ வந்து பிரெட்டை வந்து லைட்டாக உதுத்து போட்டிருக்கோமா அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து உங்களுக்கு வேறு பாத்திரம்னா அடிப்பிடிக்கும், அதனால் சிம்லேயே வச்சுக்கோங்க. எனக்கு வந்து மஞ்சட்டிங்கிறதுனால இது வந்து சரியாக வரும், இந்த சூடே சரியாக வரும். இப்போ இதுக்கு வந்து இந்த ஹீட்டு போதும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நீங்கள் வந்து வெஜிடபிள் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். அதை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிளை எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அதை வந்து நல்லா வதக்கி முடிச்சுட்டு தான் அதுக்கடுத்து பிரெட்டை வந்து கடைசியாக சேர்க்கணும். தக்காளி கூட நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது வந்து தனியாக நான் பண்ணுறேன். வெங்காயம் மட்டும் போட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. பிரெட் வந்து கரெக்டாக அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இலையே தூவி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக உப்பு வந்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. தூள் உப்பு அது நல்லாயிருக்கும். அந்த இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து ஒரு கால் பாகம் எலுமிச்சை பழத்தை வந்து புளிஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மில்க் பிரெட் எடுத்திருந்ததுன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உப்பு கலந்ததுன்னா நீங்கள் வந்து உப்பு போட தேவையில்லை. இப்போ வந்து உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறுன உடனே கொஞ்சம் வந்து காஞ்சி போன மாதிரி இருக்கும்.
ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். டீ, காஃபி இது மாதிரி வச்சு இதை வந்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.